நடிகர் விவேக் அவர்கள் மாரடைப்பு காரணமாக இன்று காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அது குறித்த செய்திகளை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக நகைச்சுவை நடிகர் விவேக் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது. தமிழ் திரையுலகின் முன்னணி நகைச்சுவை நடிகர் விவேக் அப்படின்னே சொல்லலாம். திரைப்படங்களில் நகைச்சுவையாக கொண்டு செல்லாமல் சமூக அக்கறையுள்ள கருத்துக்களை நகைச்சுவை மூலம் மக்களிடையே கொண்டு செல்வது விவேக்கோட பாணி அப்படின்னே சொல்லலாம். அப்துல் கலாம் மீது பற்று கொண்டதுனால மரம் நடுவதில் ரொம்பவே ஆர்வம் அவருக்கு. இன்று காலை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் இருந்த விவேக்குக்கு லேசாக நெஞ்சுபலி ஏற்பட்டது. இதையடுத்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தில் வீட்டிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு ஐசியு பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இதய சிகிச்சை நிபுணர்கள் சிகிச்சையும் அளித்து வர்றாங்க. அவருக்கு லேசான மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுது. மேலதிக விவரங்கள் எல்லாத்தையுமே சிறிது நேரத்தில் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் அவர் நேற்று தான் ஓமந்துரார் மருத்துவமனையில் கொரோனாவுக்கான தடுப்பூசி செலுத்திக்கிட்டாரு. தடுப்பூசி செலுத்தினதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில் இந்த கொரோனா தடுப்பூசியை பற்றின ஒரு நல்ல எண்ணம் வரணும், நீங்கள் எல்லாருமே இந்த தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு முன் வரணும், இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சிருந்தாரு. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது அப்படிங்கிறது இல்லை. கண்டிப்பாக கொரோனா இதுக்கப்புறம் கூட வரலாம், ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு போன்ற சம்பவங்களை தவிர்க்கலாம், அதனால நீங்க எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்க முன் வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நேத்தி சொல்லியிருந்தாரு. இந்த நிலைமையில திடீர்னவருக்கு ஏன் இந்த மாரடைப்பு ஏற்பட்டது அப்படிங்கிற அச்சம் நம்ம எல்லார் மத்தியிலுமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எது இருந்தாலும் சீக்கிரமா அவர் குணமாகி வரணும் அப்படிங்கறதா அவருடைய ஃபேன்ஸான எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வேண்டுதலாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ.